ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி பேஜ் நம்பர் 9ல் இருக்கிற ட்ரை தீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனை கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சம்மும், ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2/3 + 5/7 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷனை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சப்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா, டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு இருந்ததுன்னா டினாமினேட்டரை சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஆடோ சப்போ பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டும் வந்து காமன் டேபிள்ஸில் போகலை அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ 7 × 3 = 21 தான் நம்மளோட எல்சிஎம். இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் வந்து 21 வர்ற மாதிரியும் நம்ம கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு இந்த 21 கிடச்சது இல்லையா. அப்போ இதை வந்து 7 மல்டிப்ளை பண்ணால் 21 கிடைக்கும், இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 21 கிடைக்கும். மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கோமோ அதே நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த டினாமினேட்டரில் எதை மல்டிப்ளை எதால் மல்டிப்ளை பண்ணிக்கோமோ அதே நம்பரால் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 7 14 + 5 3 15. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 + 14 = 29/21 தான் நம்மளோட ஆன்சர். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை டிவைட் பண்ணி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம். ஸோ 21 வெளியே எழுதி 29 உள்ளே எழுதணுன்னா 21 ones are 21, போக ரிமைனிங் 8. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 8/21 தான். ஸோ எப்படினாலும் எழுதி முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 3/5 - 3/8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு இருக்குது. ஸோ சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுவும் வந்து காமன் டேபிள்ஸில் போகாது இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎம். ஸோ 5 8 = 40 தான் இதோட எல்சிஎம். இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் இந்த 40 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 5 8 8 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதே நம்பரால் நியூமரேட்டரையும், இங்கேயும் அதே போல் டினாமினேட்டரில் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 3 8 = 24 - 3 5 = 15. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 - 15 இஸ். ஸோ 24 மேலே எழுதி 15 கீழே எழுதணுன்னா இஸ் ஒன் நம்பர் 14 9. ஸோ 9/40 தான் நம்மளோட ஆன்சர். இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். தட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.